அலே லுயா அல்லேலுயா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் அமேன் உங்களை குறித்து பெரிய திட்டத்தை ஒவ்வொருவரை குறித்தும் கர்த்தர் வைத்திருக்கிறார் அமேன் நிச்சயமாக அவருடைய வழியில் நடக்கிற உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் நினைக்கிறதை பார்க்கிறோம் மேன்மையாகவே நடத்துவார் அல்ல லூயா சிலருடைய உள்ளத்திலே சாத்தான் ரொம்ப அதிகமாக ஒரு ஒருவித கைவிடப்பட்ட உணர்வை தந்து கொண்டே இருக்கிறான் அது பிசாசின் கிரியை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அல்லை லூயா சில வேளை சில சூழ்நிலைகளிலே அவர் நம்மோடு இருக்கிறதை விசுவாச கண்களால் தான் பார்க்க முடியும் மேன் அப்பொழுது நமக்கு தைரியம் உண்டாகும் அந்த விசுவாசத்துக்கு எதிராக பிசாசு சிலருடைய சிந்தனையில் போராடி கொண்டிருக்கிறான் இடம் கொடுக்காதிருங்கள் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் கர்த்தர் உங்களை குறித்து பெரியதாய் நினைத்திருக்கிறார் அதை கட்டாயம் உங்களை கொண்டு செய்ய போகிறார் அல்லூயோ ஸ்தோத்திரம் தற்கால பிரச்சனை தற்காலிகமானது தற்கால பலவீனம் அது தற்காலிகமானது எந்த தீமையும் தேவ பிள்ளைக்கு நிரந்தரம் இல்லை தீமையும் நிரந்தரம் இல்லை தீமையை நன்மையாக முடிய பண்ணுகிற தேவான் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிற தேவான் ப்ரைஸ் ஸ்தோத்ரம் நல்ல தெளிவோடு சந்தோஷத்தோடு நீங்கள் காணப்படுங்கள் கத்த நம்மோடு பேசுவாராக அல்லா இன்றைக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற சில பிரதிஷ்டைகள் அல்லது தீர்மானங்கள் அதை குறித்து நான் உங்களோடு பேசும்படியாய் விரும்புகிறேன் கிறிஸ்துவுக்குள்ளான இந்த வாழ்க்கையிலே சில காரியங்களை வேண்டாம் என்று நாம் ஒதுக்க வேண்டும் அது நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும் அல்ல லூயா எல்லாத்தையும் அனைத்து கொள்வேன்னு சொன்ன எதையும் விடமாட்டேன் என்று சொன்னால் வாழ்க்கை மேன்மை அடைய முடியாது ஸ்தோத்திரம் சில காரியங்களை வேண்டாம் என்று விட்டுவிடும் பொழுது அது ஒரு பெரிய மேன்மைக்கு நேராய் உங்களை வழி நடத்தும் அல்ல வேத புஸ்தகத்திலே சில தேவ மனிதர்களுடைய வாழ்விலே அவர்கள் எடுத்த இதுபோன்ற தீர்மானங்களை வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பித்து உங்களோடு இந்த காரியத்தை குறித்து பேசும்படியாக விரும்புகிறேன் முதலாவது ஆபிரகாமை குறித்த ஒரு காரியம் ஆதியாகமம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆகிய இரண்டு வசனங்களை வாசிப்பீர்களாக அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்து கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாய கத்திற்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் கொடுக்கல் வாங்கல் காரியத்திலே ஆபிரகாமுக்கு சில தீர்மானங்கள் பிரதிஷ்டைகள் உண்டாயிருந்தன அதில் ஒன்றைத்தான் இந்த சம்பவத்திலே அவர் வெளிப்படுத்தினார் அது பரிசுத்த ஆவியானவர் நம் எல்லாருக்கும் அது தேவை என்று கண்டு வேதவசனமாக எழுதி நமக்கு தந்திருக்கின்றார் அமேன் பிறர் பொருள் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல பிரதிஷ்டை நம்முடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றிலும் இருக்க வேண்டிய ஒரு நல்ல பிரதிஷ்டை பிறர் பொருள் எனக்கு வேண்டாம் அல்ல லூயா இங்கே இந்த ஆபிரகாமும் அவனுடைய வேலைக்காரர்களும் அவனுடைய சில நண்பர்களும் சேர்ந்து லோத்து பிடிபட்டு விட்டான் என்று அறிந்தவுடனே அவர்கள் அங்கே கடந்து சென்று அந்த பெரிய ராஜாக்களோடு யுத்தம் பண்ணி ஜெயித்து லோத்துவையும் குறிப்பாக சோதோமின் மக்கள் யாவரையும் அவருடைய பொருட்களையும் மீட்டு கொண்டு வந்தார்கள் அப்பொழுது இந்த சோதோமின் ராஜா ஆபிரகாமுக்கு மிகவும் நன்றி உள்ளவனாக எங்கள் உயிர்களெல்லாம் மீட்டு கொண்டு வந்தீர்கள் எதிர்பாராத நேரத்தில் திடீரென்று எங்களுக்கு வந்து உதவி செய்தீர்கள் நாங்கள் உங்களை அழைக்கக்கூட சூழ்நிலை எங்களுக்கு இல்லை ஆயினும் நீங்கள் வந்து நீங்கள் உதவி செய்தீர்கள் ஆகையினால் ஐயா எங்கள் உயிர் கிடைத்ததே எங்களுக்கு பெரிய பாக்கியம் இந்த பொருட்களையெல்லாம் நீங்களே கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னார் அது அவனுடைய நன்றி உணர்வு நல்ல ஒரு சிந்தனை அவனுக்கு ஆனால் ஆபிரகாம் அதற்கு சொன்ன பதிலைத்தான் நாம் வாசித்தோம் ஆபிராமை ஐஸ்வர்யவான ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சையின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றை ஆகிலும் எடுத்து கொள்ளேன் என்று பூமி உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் அல்லே லூயா ஐயா உமக்குரியதில் ஒன்றையும் நான் எடுத்து கொள்ளேன் என்பது என்னுடைய பிரதிஷ்டை என் தேவனுக்கு நேராக அந்த பிரதிஷ்டையின் கையை நான் உயர்த்துகிறேன் அல்லே லூயா அது உமக்குரியது நீர் எடுத்துக்கொள்ளும் அதே வேளையில் அவனுடைய பேலன்ஸான நல்ல லைஃபை குறித்து அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம் வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர் எஸ்கோல் மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும் இவர்கள் தங்கள் பங்கை எடுத்து கொள்ளட்டும் என்றான் அல்லே லூயா நல்ல பிரதிஷ்டை அதே வேளையிலே தன்னுடைய பிரதிஷ்டை போல கூட வந்த நண்பர்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லாதபடி அந்த நண்பர்கள் வந்து உதவி செய்தார்கள் அவர்களுடைய பங்கு அவர்களுக்கு கொடும் என்னுடன் வந்த வாலிபர்களுக்கு சாப்பாடு கொடும் கிளியராக அவன் நடத்துகிறதை பார்க்கிறோம் தான் நல்ல ஒரு பிரதிஷ்டையோடு நிற்கும் பொழுது தான் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காய் ரெண்டு ரெண்டு தரப்பான ஆட்களை கூட்டி சென்றிருக்கிறான் அவர்களும் உயிரை பணையும் வைத்து போராடி இருக்கிறார்கள் ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறார்கள் வருத்தப்பட்டிருக்கிறார் சரீரத்தில் டயர்டாக இருக்கிறார்கள் சரி வாலிபர்கள் சாப்பிடட்டும் என்னுடைய நண்பர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் ஆனால் நானோ உம் உமக்குண்டானவைகளில் யாதொன்றை என்ன செய்ய மாட்டேன் எடுக்கவே மாட்டேன் அல்லே லூயா தேவ பிள்ளைகளே இப்படிப்பட்ட நல்ல பிரதிஷ்டைகள் தீர்மானங்களை கர்த்தரை விசுவாசித்து வாழுகிற நமது வாழ்க்கைகளிலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நாமோ எப்படி கிடைத்தாலும் வாங்கிக் கொள்வோம் யார் தந்தாலும் வாங்கிக் கொள்வோம் எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம பெற்றுக்கொள்வோம் என்று வாழ்ந்தோம் என்றால் அது கர்த்தருக்கு முன்பாக பிரியமா இராது அல்ல லூயா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அங்கு மாத்திரம் நம்முடைய கண்கள் நோக்கமா இருக்க வேண்டும் என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும் என்னுடைய தொழில் மூலம் என்னை ஆசீர்வதிக்கணும் எனக்கு ஆண்டூர் தந்த வயல் நிலம் தோட்டம் துறவுகள் இதன் மூலம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் எனக்கு தந்த வேலை அந்த சம்பளத்தின் மூலம் கர்த்தர் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் இதுல தெய்வ மக்கள் உறுதியாக இருக்க வேண்டும் அல்ல லூயா உழைக்காத ஒரு இடத்துல போய் என்னதோ வரும் என்று எதிர்பார்த்து நிக்க மனிதனுடைய கையை எதிர்நோக்கி நிற்கக்கூடாது ஈரே தேவனுடைய கரம் இந்த கரத்தை அனுபவிக்கிறவர்கள் இந்த கரத்திலிருந்து நன்மை பெறுகிறவர்கள் அதையும் பெற்றுக்கிட்டு கண்ட பெறுவேன் என்று கை நீட்டி நிற்பதை கர்த்தர் விரும்பவில்லை அல்ல உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவான் ஆக்குகிற தேவன் அவர் தருகிற ஐஸ்வர்யத்தோடு வேதனையை கூட்டமாட்டார் என்று பைபிள் சொல்லுகிறது மற்ற இடங்களில் கை நீட்டினோம் என்றால் ஐஸ்வர்யமும் வரும் கூட வேதனையும் வரும் அது வேண்டாம் நமக்கு அதுல ஒரு தெளிவு இருக்க வேண்டும் சிலருக்கு மனசுல இதுல உறுதி கிடையாது ஒரு சின்ன பொருளை காட்டினா போதும் அப்படியே மனசு அலை விழுந்துரும் அப்புறம் தீர்மானம் பிரதிஷ்டையெல்லாம் அங்கே தண்ணி போல பாய்ந்து போயிடும் நிற்க அப்படிப்பட்டவர்கள் நாம் மேன்மை அடைய முடியாது உலகத்திலே உங்களை உயர்த்தி வைக்க சித்தமா இருக்கிறார் ஆண்டவர் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் அவருடைய பிள்ளைகளை கொண்டு வந்து சாட்சியாக நிறுத்த விரும்புகிறார் ஆனால் அந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்வு வளர உயர மேன்மை அடைய ஒரு நல்ல ஒரு பிரதிஷ்டை உள்ளத்திலே வேண்டும் அதுதான் பிறர் பொருள் வேண்டாம் என்கிற பிரதிஷ்டை அல்ல லூயா தெரியாம கூட அடுத்தாளுடைய ஒரு பொருளோ பணமோ நம்ம கையில வந்து விட்டதென்றால் அவர் கூட கவனிக்காம மறந்து போயிருந்தாலும் நாம கொண்டு கொடுக்கணும் அது மிக முக்கியம் நம்முடைய உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார் நமக்குள்ள இருக்கக்கூடிய தீர்மானத்தை கர்த்தர் பார்க்கிறார் இந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே நம்மை உயர்த்துவார் அல்ல லூயா சரியான அஸ்திபாரங்கள் போடப்படாவிட்டால் அதுக்கு மேல உயரமான கட்டடங்களை கட்ட முடியாது அதே மாதிரிதான் நீங்களும் இப்படிப்பட்ட கர்த்தர் விரும்பக்கூடிய சில நல்ல பிரதிஷ்டைகள் தீர்மானங்களை அஸ்திபாரமாய் போடாவிட்டால் உங்கள் வாழ்க்கை உயர முடியாது மேன்மை அடைய முடியாது ஆனால தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தர் யாரோடு பேசுகிறார் யார் யாருடைய உள்ளம் அவர் தரமாட்டாரா இவர் தரமாட்டாரா அதுல பங்கு கிடைக்காதா இதுல பங்கு கிடைக்காதா என்று நினைக்கிறீர்கள் கர்த்தர் உங்களுக்கான யாவற்றையும் பரத்திலே உருவாக்கி கொண்டிருக்கிறார் அமீர் குறித்த வேளையில் உங்களுக்கு அதை இறங்கி வர பண்ணுவார் ஆமேல் அதுக்கு மேல நீங்க இருந்து இறங்கி வரோம்னு நினைக்காதீங்க வேறங்கியோட சரிந்து வரோன்னு நினைக்காதீங்க தொலை தொளிந்து நினைக்காதீங்க ரொம்ப கவனமாக இருங்கள் அல்லையோ ஸ்தோத்திரம் அடுத்தவன் காம்பவுண்டுக்குள்ள போய் ஒரு ஓலை கூட எடுக்காதீங்க விழுந்த தேங்காய கூட எடுக்காதீங்க அவன் அவன் எல்லைக்குள்ளதானே கிடக்கிறது அவர் பார்த்து கொள்ளட்டும் நம்ம எதுக்கு அதுக்கு ஆசை வைக்கிறோம் ஒரு சிறிய காரியத்தில் கூட நாம் உறுதியாக இருப்போம் கர்த்தர் தருவார் அல்ல லூயோ சில சில சமயங்களில் சாட்சி சொல்லுவார்கள் அங்கே தரையில் கிடந்தது இங்கே தரையில் கிடந்ததுன்னு சொல்லி கண்டெடுத்தேன் என்று சொல்லி எனக்கு என்னமோ அது அதுவும் பெரிய விசேஷமாக தெரியல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் கையிலே தரட்டுமே அல்ல லூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே தேவ பிள்ளைகளே நம்ம உள்ளங்கள் எல்லாம் கொஞ்சம் மேன்மை அடையட்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கை மேன்மை அடையும் அல்ல லூயா ரொம்ப அல்பத்தனமாக இறங்கி போக வேண்டாம் கர்த்தர் நடத்துவார் கர்த்தர் அழகாக செய்வார் அல்ல லூயா பணமே கையில் இல்லாட்டாலும் நீங்க குனிய வேண்டிய அவசியமே இல்லை ஆமீன் ஐயோ பணம் கையில இல்லை இப்படி அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை கூட வரக்கூடாது விசுவாசம் உள்ளத்துல இருக்கா விசுவாசம் பணத்தை பார்க்கலும் விலை உயர்ந்தது அல்ல லூயோ பெரிய ஐஸ்வர்யவான் கோடி கோடியா சேர்த்து வச்சிருப்பான் அவருடைய கோடிகளை பார்க்கிலும் உனக்குள் இருக்கிற விசுவாசம் விலை உயர்ந்தது பணத்தினால் மனிதன் பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்லல்ல விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னார் அல்ல லூயா நீ எதனால் வாழ்ந்திருப்பாய் எதனால் நீ பிழைத்திருப்பாய் பணத்தினால் அல்ல விசுவாசத்தினாலே அல்ல லூயா விசுவாசம் உள்ளவர்கள் கையில் பணம் இல்லாவிட்டாலும் காரியங்கள் நடக்கும் ஆமேன் அல்லை லூயோ கத்தர் அருமையாக நடத்துவார் பிரைஸ் ப்ரைஸோட் ஸ்தோத்ரம் திடீரென்று ஒன்று ஞாபகம் வர்றதுனால யாருக்கோ பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லுகிறேன் ஒரு காலத்தில் வள்ளியூர் சபையில் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது வாரத்தில் மூணு நாள் காட்டா வருவேன் நம்ம தலைமை அலுவலகத்தில் பணிபுரிவதற்காக இந்த ஊழியங்கள்லாம் செய்வதற்காக மூணு நாள் யாத்திரை பண்ணி வந்துட்டு போயிட்டே இருப்பேன் ஒரு நாள் திடீர்னு கையில் காசு இல்லாமல் ஆகிப்போச்சு போய் சேரணும் வீட்டுக்கு மனைவி வேறு தனியார் பார்ப்பில் அந்த காலத்தில் இப்படி மொபைல் ஃபோனெல்லாம் கிடையாது சொல்லவும் வாய்ப்பு கிடையாது டிக்கெட்டு பணக்குடி வரைக்கும் தான் காசு இருக்குது என்ன செய்ய சரி பணக்குடி வரைக்கும் டிக்கெட் எடுப்போம் பிறகு பத்து கிலோமீட்டர் நடப்போம் என்று சொல்லி ஏறி உட்காந்தாச்சு உட்காந்து நாகர்கோவில்லேருந்து வண்டி புறப்படுறதுக்கு காத்திருக்கும் பொழுது பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆண்டு இந்த ராத்திரி பணக்குடியிலிருந்து வள்ளியூர்வர் நடந்து போகணும்னா ரொம்ப பயமாக இருக்குது இருட்டாக இருக்குமே என்ன பண்ண இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு கண்டக்டர் வந்தாச்சு டிக்கெட் வரிசையாக எடுக்க ஆரம்பிக்கிறாரு நான் இருந்த எடுத்து பணக்குடின்னு சொல்ல போகும்னால ஒரு கை என்னை தட்டுது தட்டிட்டு பாஸ்டர் வள்ளியூர் தானே ரெண்டு வள்ளியூர் கொடுங்க அப்படின்னு அவர் டிக்கெட் எடுத்துட்டார் அல்லையூ ஆச்சரியமாக இருக்குது கத்தருக்கு சோதர் நேர வழி உள்ள போய் இறங்க உதவி செய்தார் திடீர்னு வந்தனால ஒருவேளை யாருக்காவது பிரயோஜனமா இருக்கலாம் இது மாதிரி எத்தனையோ காரியங்கள் கத்தை நடத்தி இருக்கிறார் நடத்தி கொண்டும் இருக்கிறார் அல்ல லூயா அதனால தெய்வ பிள்ளைகளே நம்ம கையில இல்லாம போயிடுச்சு நம்ம பரபரப்படைய வேண்டிய அவசியம் இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பணம் கையில இருந்தாதான் கத்தை நடத்துவார் என்று கிடையாது அவர் அதுக்கு மேலாக நடத்த வல்லவராயிருக்கிறார் அல்ல லூயா எனவே எந்த சூழ்நிலையிலும் நமக்கு சாப்பாடுக்கு பட்டினி வருகிறது என்கிற சூழ்நிலையா இருந்தாலும் கூட தயவு செய்து அடுத்தாள் கையை எதிர்பார்க்காதீங்க அல்ல லூயா நாம ஆண்டவர் கையை நோக்கி கூப்பிடுவோம் அவர் செய்வார் அல்ல லூயா கர்த்தர் சிலவேளை காகத்தின் மூலம் கொடுத்து அனுப்பலாம் விதவை சாரிபாத் விதவை மூலம் போஷிக்கலாம் சில வேளை தேவதூதனை அனுப்பி நேரடியாக போஷிக்கலாம் எப்படியும் போஷிப்பார் ஆனா நமக்கு தெரியும் இது விதவை அல்ல காக்கா அல்ல தேவதூதன் அல்ல இது கர்த்தர் எனக்கு அனுப்புகிறது அல்ல லூயார் சில வேலை மனுஷன் கைனால தருவார் அது ஆண்டவர் தருகிறது நம்ம போய் கேட்கல நம்ம போய் கை நீட்டல்ல ஆனால் கர்த்தர் கொடுத்து அனுப்புவார் இந்த தெளிவோடு தெய்வ மக்கள் காணப்பட வேண்டும் அல்ல ஸ்தோத்திரம் ஆனால தெய்வ பிள்ளைகளே ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்தில் யாருக்காவது இந்த உள்ளம் அங்கங்க அலைப்பாயுது என்றால் அதை இன்றைக்கு செறிப்படுத்துங்கள் நம்மை அழைத்தவர் நம்மை நடத்த வல்லவர் நம்மை வாழ வைக்க வல்லவர் நம்மை பிழைப்பூட்ட வல்லவர் நம்மை தலை தலைநமர்ந்து நடக்க அவர் வல்லவராக இருக்கிறார் லூயா பிள்ளைகளுடைய அட்மிஷன்ஸுக்காக பெற்றோர்களே வேதனையோடு காத்திருக்கிறீர்களா ஐயோ அடுத்த கல்வியாண்டு வரப்போகிறது என்று சொன்னாலே சில பெற்றோர்களுக்கு மிகுந்த கஷ்டங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது இந்த ஃபீஸை கட்ட வேண்டுமே பிள்ளைகளுக்கு புதிய புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணுமே புதிய துணிமணி வாங்கி கொடுக்கணுமே இது ஒரு பெரிய தேவையாக இருக்கிறது என்ன செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லி வேதனையோடு காணப்படுகிறீர்களா இப்பொழுதே கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணுங்கள் அல்ல பயப்படுவதற்கு பதில் கலங்குவதற்கு பதில் அபிஸ்வாசம் கொண்டு தேவையில்லாம நினைத்து கொண்டு இருக்கிறதுக்கு பதில் இப்பொழுதே ஜபம் பண்ண தொடங்குங்கள் அல்ல லூயா குடும்ப ஜபத்தில் உங்க பிள்ளையும் கூட வைத்து ஜெபம் பண்ணுங்க அந்த பிள்ளையும் விசுவாசத்துல வளரட்டும் அல்ல லூயா போன வாரத்தில் ஒரு வீடு பிரதிஷ்டைக்கு சென்றிருந்தேன் அங்கே ஒரு அருமையான போதகருடைய மகள் அவள் ஒரு சாட்சி சொன்னாள் எனக்கு அது ரொம்ப தொட்டது சின்ன வயதுல எங்களுக்கு சாப்பாடு கூட கஷ்டமா இருக்கும் எங்கள் அப்பா அம்மா ஊழிய பாதையில் சென்ற பொழுது ஆகாரம் கூட சரியாக கிடைக்காது அப்படி இருந்த காலத்திலே எனக்கு மட்டும் எப்படியோ ஆகாரம் கிடைக்கும் எங்கள் அம்மா கொண்டு வருவார்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இது எப்படியம்மா வந்தது யார் தந்தா என்று கேட்டா இயேசு தந்தார் என்று ஒரே வார்த்தை தான் சொல்லுவார்கள் அப்படியே சொல்லி சொல்லி எனக்கு பல காலங்கள் எப்படி அந்த பொருள் வருது எப்படி அந்த பணம் வருதுன்னு தெரியாது ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவார்கள் ஏசு தருகிறார் ஏசு தருகிறார் அப்போ இந்த சிறு பிள்ளையின் உள்ளத்திலே அப்போ எனக்கு தெரியாம இயேசு ஒழிச்சு ஒழிச்சு வந்து கொடுத்துட்டு போறாரா ஒரு நாள் இந்த இயேசுவை பார்க்கணுமே இவர் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி நான் இல்லாத நேரத்தில் வந்து போயிட்டு இருக்கிறார் அப்படி நினைத்து அவள் வளர்ந்ததாக சொன்னார் ஆனால் அதே போல அந்த நாட்களில் அவளுக்கு உண்டான விசுவாசம் ஏசு தருவார் ஏசு தருவார் ஏசு தருவார் என்ற இந்த சின்ன குழந்தைக்குள்ள உண்டான விசுவாசம் இன்றைக்கு விவாகி அவர்கள் ஒரு வீட்டை கட்டி பிரதிஷ்டை செய்கிறார்கள் அந்த வீட்டை குறித்தும் அதே சாட்சியை கூறினார் ஒவ்வொரு காரியமும் ஆண்ட இடத்துல ஜெபித்து கேட்டது கர்த்தர் இன்றைக்கு செய்து முடித்திருக்கிறார் அல்ல லூயா எனவே அன்பானவர்களே இயேசு தருவார் அதான் சரியான வார்த்தை அல்ல லூயா ஏசு தருவார் அந்த அங்குள் தருவாரா இந்த ஆண்டி தருவாங்களா அந்த குடும்பம் தருமா என்று அல்ல பார்க்க வேண்டியது எந்த 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 காகத்தையோ தூதனையோ விதவையோ நாம் பார்க்க இல்லை தருவார் தருவார் இது ஊழியக்கார பிள்ளைகளும் மட்டுமல்ல விசுவாசிகளுடைய பிள்ளைகளுக்கும் இதுதான் வழி விசுவாசத்தில் நாம் வளர்த்துவோம் ஸ்தோத்திரம் ஏன்னா அந்த ஆண்டி தந்தாங்க இந்த சித்தப்பா தந்தாரு மாமா தந்தாருன்னு அப்புறம் அந்த பிள்ளைக்கு உள்ள அங்க போயிருமே இனி அடுத்த ஒரு தேவை வரும்போது மாமா தருவாரா சித்தப்பா தருவாரா பக்கத்து வீட்டில் உள்ள ஆண்டி அங்கிள் தருவாங்களா இப்படி திரும்பி சின்ன சங்கடம் இல்லையா அப்படி ஆகக்கூடாது யார் தந்தாலும் ஏசு கொடுத்து விட்டுருக்கா ஏசு தந்திருக்கிறார் இப்படியே பழக்குவோம் ஒவ்வொரு காரியத்துக்கும் பிள்ளைகளையும் கூட வச்சு ஜெபிக்க பழக்கினா நாளைக்கு ஒரு காலத்திலே அந்த பிள்ளைகள் பிழைத்து கொள்ளும் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அல்ல எனவே அன்பானவர்களே பிள்ளைகளுக்குள்ளும் இதை ஊட்டும்படி ஒவ்வொரு காரியத்துக்காக அதுகளுடைய காது கேட்க ஜோம் பண்ணுங்க அதுகளையும் கூட்டி வச்சு ஜவம் பண்ண வைங்க இப்போ ஸ்கூல் விஷயத்தில் அநேகர் தேவைகளோடு இருப்பீர்கள் சிலர் உயர்கல்விக்காக ஆசைப்படுகிற பிள்ளைகள் உண்டு ஆனால் பெற்றோருக்கு அப்படி டொனேஷன் கொடுத்து வாங்க முடியாது அந்த விஷயத்திலே பிள்ளைகளும் உறுதியாக இருக்கணும் டொனேஷன் கொடுத்த ஒரு படிப்பு எனக்கு வேண்டாம் இந்த மாதிரி சில உறுதிக்குள் நீங்கள் வந்தால் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் அல்ல நான் அடிக்கடி சொல்லுகிறது தான்ஸ் டவுரி டப்ஸ் இந்த மூணு டியும் இந்த த்ரீ டி நமக்கு இருக்க கூடாது அல்ல இல்லையா டவுரி வாங்க மாட்டேன் டவுரி என் பிள்ளைக்கு கொடுக்க மாட்டேன் இதெல்லாம் தேவ பிள்ளைகளுடைய உறுதியான தீர்மானமா இருக்கணும் இந்த தீர்மானம் ஸ்ட்ராங்கா எடுத்துட்டாலே ஒரு பெரிய பாரம் உங்களை விட்டு மாறிடும் அல்ல இல்லையா அடுத்தது டொனேஷன் கொடுத்து படிக்க வேண்டாம் ஃபீஸ் கட்டுவோம் ஃபீஸ் கட்டாம படிக்க வைப்பாங்களா ஃபீஸை கட்டுவோம் ஹாஸ்டல் ஃபீஸை கட்டுவோம் அதெல்லாம் செய்வோம் ஆனால் அந்த டொனேஷன் கொடுத்து ஒரு சீட்டு வாங்கிறது வேண்டாம் கர்த்தர் வைத்ததை படிக்கட்டும் அப்படி சொல்லுகிற ஒரு உறுதி பிள்ளைகளுக்கும் வேணும் பெற்றோருக்கும் வேணும் அப்போ இன்னொரு பெரிய பாரம் நம்மை விட்டு நீங்கி அல்ல லூயா ஸ்தோத்திரம் அடுத்தது பாருங்கள் இன்னும் வந்து இது கடன்கள் கடன்கள் வேண்டாம் கடன் சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் மனசை ரொம்ப பாதிக்கும் பல பாதிப்புகள் அது உண்டாக்குறது அதனால கடன் வாங்க வேண்டாம் கர்த்தர் தருவதை வைத்து வாழ்வோம் அதிலும் ஒரு உறுதிப்பாடு இதெல்லாம் அவரவருக்கு தனிப்பட்ட முறையில் இருக்க வேண்டியது குடும்பத்துக்குள்ளே இருக்க வேண்டிய காரியங்கள் அல்லா இதுல பெற்றோரும் பிள்ளைகளும் ஒன்று சேர்ந்து கொண்டீர்கள் என்றால் அது ஜெயமாக இருக்கும் அல்லா இந்த வாலிபு பிள்ளைகள் வாலிவு தம்பிமாரெல்லாம் இதுல எல்லாம் ரொம்ப உறுதிப்படுங்க ஏன் வாழ்க்கை கர்த்தருடைய கையில இருக்கிறது கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார் அவர் தருவதை வேறு யாரும் தட்டி கொண்டு போக முடியாது அலி லூயா அவர் தராததை நான் எங்கிருந்தும் தட்டி பெற்று கொள்ளவும் முடியாது அதனால கர்த்தர் வைத்த வழி நடப்பேன் கர்த்தர் தந்த பாதையிலே நான் படிப்பேன் கர்த்தர் திறக்கிற கல்லூரியில் போய் படிப்பேன் கர்த்தர் தருகிற வேலைவாய்ப்பில் போவேன் கர்த்தர் தருகிற விவாகத்தை நான் செய்வேன் இதில் ஒன்றும் பணத்தை உள்ளே கொண்டு பணத்தை உள்ளே கொண்டு வைக்க மாட்டேன் இந்த பணத்தை வச்சு ஒரு கல்யாணம் வேண்டாம் பணத்தை வச்சு ஒரு படிப்பென்று வேண்டாம் என்று உறுதியாக இருப்பீர்களாக அல்ல ஸ்தோத்ரா எனக்கு நல்ல பணம் இருக்கு அதனால இந்த தீர்மானம் நான் எடுக்க தேவையில்லை அப்படி நினைக்காதீங்க பணம் இருக்கிறவர்களுக்கு ஒரு விதமானதும் பணம் இல்லாதவர்களுக்கு ஒரு விதமானதும் என்று சொல்ல வரல பணம் இருந்தாலும் எதுக்கு டவுரியில நீங்க பண்ணணும் உங்க பிள்ளைக்கு கொடுக்கறத கொடுங்க டவுரி என்று சொன்ன அந்த மாப்பிள்ளை வீட்டார் வந்து கேட்க வைக்கிற அந்த வேலைக்கே இடம் கொடுக்க கூடாது அல்ல லூயா ஐயா என் பிள்ளைக்கு நான் இதை கொடுக்க தீர்மானிச்சிருக்கேன் அதை தான் கொடுப்பேன் அது அந்த பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு வீணா செலவு பண்ணது கிடையாது இதில் மாப்பிள்ளை வீட்டாரும் பொண்ணு வீட்டாரும் ரொம்ப கரெக்டாக இருக்க வேண்டும் அல்லை லூயா ஸ்தோத்திரம் உண்மையிலே இந்த விஷயங்களில் உறுதிப்படுங்க அந்த கடைசி நேரத்தில் போய் நின்று ஒன்றும் செய்ய முடியாது இப்போமே பிள்ளைகளும் பெற்றோரும் அதில் உறுதிப்படணும் அல் லூயா அல்லூயா உனக்கு பெரிய கல்வி படிக்கணும்னு ஆசை கர்த்தரிடத்துல கீழ் அவர் திறக்காத வாசலா அவர் திறந்து தருவார் இப்பொழுதே நல்லா படிச்சு நல்ல மார்க் எடு நல்ல மார்க் வரும் பொழுது வாசல்கள் திறக்கும் ஹலை கர்த்தர் படிக்க வைக்க நினைச்சா யாரும் தடுக்க முடியாது ஆமீன் ஹலை லூயா பெற்றோட்ட ஒரு பணம் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது சில பிள்ளைகள் உயர்ந்த படிப்பு படிக்கிறார்கள் கேட்ட ஆச்சரியமா இருக்கும் இன்னார் வந்து என் பிள்ளைக்குள்ள இவ்வளவுத்தையும் பொருட்படுத்திக் கொண்டேன் சொன்னார்கள் அல லூயா அது கர்த்தர் அனுப்புகிற ஒரு பாத்திரம் எந்த வழியிலும் கர்த்தர் செய்ய முடியும் புரியுதா உங்களுக்கு ஆனால பயப்படக்கூடாது உங்களுடைய நல்ல விருப்பங்களை கத்தரிடத்திலே சொல்லுவீர்களாக கர்த்தர் வாசல்களை தரப்பார் அல லூயா ஆனா நமக்கு பிரதிஷ்ட என்ன பிறர் பொருள் விஷயத்தை மறந்துட்டீங்களோ இங்கும் அங்கும் பல காரியங்களை சொல்லும் பொழுது பாயிண்டை விட்டுட்டீங்களோ சொல்லுங்க பிறர் பொருள் வேண்டாம் வேண்டாம்னு உள்ளதை ஸ்ட்ராங்காவே சொல்லுவோம் பிறர் பொருள் வேண்டாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் வேண்டாம் அண்ணனுக்கு அது வேணுமா தம்பிக்கு அது வேணுமா அக்கா தங்கச்சிக்குள்ள வேணுமா அது பிறர் அல்ல நினைச்சிட கூடாது பிரச்சனை எங்க நடக்கு சொந்தத்துக்குள்ளதான் நிறைய நடக்கு வெளியே உள்ளவனுக்கு பொருள் வேணும்னு எதிர்பார்க்க மாட்டார்கள் ஆனா அண்ணனுக்குரிய பங்கு எனக்கு வேணும் அந்த கிழக்கே கண்டால் எனக்கு வேணும் அந்த மேற்கே பங்கு எனக்கு வேணும் இதில் கூட நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் கத்தர் வைச்சது கத்தர் தரட்டும் எல்லா அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்ந்து எல் நியாயமாக ஒருத்தருக்கும் ஒரு பாதிப்பு வராத அளவில் பேசி முடிவெடுப்போம் அப்படி நம்ம முடிவெடுக்கணும் அதுல கூட நீங்க எல்லாம் எடுத்துட்டு கடைசியா விட்ட விட்டதை எனக்கு தாங்க ஐயா அப்படி சொல்றது தான் ஒரு தேவ பிள்ளையுடைய அழகு அல்ல அந்த செலெக்ஷன் ரைட்டை கூட தெரிந்தெடுக்கும் உரிமையை கூட கத்துடைய பலிபுடத்துல வச்சுட்டு ஆண்டவரை நீங்க வச்சது எனக்கு தானா வரும் ஆனால் நீங்க எல்லாம் தெரிஞ்சிடுங்க இப்போ பங்கு போட்டாச்சு அஞ்சு பங்கும் கரெக்டா தான் இருக்கு இதுல நீங்க ஆளுக்கு எடுத்துக்குங்க எல்லாரும் கடைசியா விட்டது எனக்கு போதும் நமக்கு ஒரு விசுவாசம் கர்த்தர் நமக்காக வச்சதை அடுத்தால் கை வைக்கார் அலை லூயா அது ஆசீர்வாதமாக இருக்கும் அலை லூயா எனக்கு இது தான் எனக்கு இது தான் அதுக்கு நாலு காரணம் சொல்லி நான் அன்னைக்கே எப்படி செய்தேன் இல்லா இன்னைக்கே எப்படி செய்தம்லாம் அதனால் எனக்கு தான் முதல் உள்ளது எனக்கு தான் அது அப்படிலாம் சண்டை போட்டு வாங்கினா அதில் ஒரு ஆசீர்வாதத்தை காண முடியாது தேவனுக்கு முன்பாக அடுத்தவங்களுக்கு தான் நான் பிடிச்சி வலிக்க வேண்டாம் கர்த்தர் எனக்கு வச்சது போதும் அல்லே லூயா அல்லே லூயா பாருங்க முதல்ல எவ்வளோ சவுண்டாக இருந்தது அல்லே லூயா இப்போ ஏன் சவுண்டு குறையுது நல்லா சொல்லுங்க அல்ல லூயா சொன்னாலே அல்லல் தொல்லை எல்லாம் ஓடி போல் லூயா பிரைஸ் த லாட் ஸ்தோத்திரம் இதை வந்து அந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணணும் தைரியமாக செய்யுங்க கர்த்தருடைய உள்ளம் மகிழும் அலை லூயா கர்த்தருடைய உள்ளம் மகிழும் கத்துடைய உள்ளம் மகிழ்ந்தா அவர் உங்களை ஆசீர்வாதத்தின் மேல் ஆசிர்வாதத்தினால் நிரப்புவார் ஆமா அதுதான் நமக்கு வேணும் நான் நியாயத்துக்கு போராடுறேன் அதுக்கு போராடுறேன் இதுக்கு போராடுறேன் எதுக்கு தேவ சித்தம் என்னில் நிறைவேற நான் போராடட்டும் அலலூயா அப்படிப்பட்ட நல்ல தீர்மானத்தோடு தேவ பிள்ளைகள் எப்போதும் காணப்படுவீர்களாக பிறர் பொருள் வேண்டாம் என்கிற பிரதிஷ்டை இரண்டாவதாக ஈசாக்கு வாழ்க்கையில ஒன்றை பார்க்கலாம் ஆதி ஆகமம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பத்தொன்பது தொடங்கி இருபத்தி ரெண்டு மட்டும் வாசிக்கலாம் ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றைக் கண்டார்கள் கேராரூர் மேப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான் வேறொரு துறவை வெட்டினார்கள் அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள் ஆகையால் பின்பு அவ்விடமிட்டு துறவை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கத்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத் என்று பெயரிட்டான் சம்பவம் உங்களுக்கு தெரிந்ததுதான் நானும் அடிக்கடி சொல்லக்கூடிய சம்பவம் தான் ஈசாக்கு தன் தகப்பனுக்குரியதாகிய துறவுகளை திரும்ப வெட்டி தண்ணீர் கண்டபொழுது ரெண்டு இடத்திலே அந்த கேராரூர் மேப்பர் என்று சொல்லுகிறவர்கள் பிரச்சனைக்கு வந்தார்கள் அதிகமாக வாக்குவாதம் பண்ணினார்கள் வாக்குவாதம் இந்த ஆர்கியூமெண்ட் வாக்குவாதம் வந்தபொழுது ஈசாக்கு அதை விட்டு விட்டு விலகி போனான் என்று நாம் படிக்கிறோம் ஏன்னா அவன் வந்து வாக்குவாதம் செய்ய அவனுக்கு உரிமை இருக்குது இவங்க அப்பா வெட்டின கிணறு இவனுக்கு உரிமைப்பட்டது அவர்கள் இடைக்காலத்தில் வந்தவர்கள் வந்து உரிமை பாராட்டினவர்கள் அப்போ அவங்க அதை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க இன்றைக்கி நிறைய சொத்து பிரச்சனை அதெல்லாம் அப்படி தான் இருக்குது ஏன்னா சொத்து எத்தனையோ பேருடைய கை மாறி வருகிறது ஒரு காலகட்டத்தில் ஒருவருக்கு கையில் இருந்திருக்கும் அது காலங்கள் தட கடந்து வரும்போது இன்னொருடைய கையில் வந்தது இவருக்கும் ஒரு இருபது வருஷம் அனுபவம் என்று சொல்லி இவர் உரிமை பாராட்டி வாக்குவாதம் பண்ணுவார் அவர் ஐம்பது வருஷ அனுபவம்னு சொல்லி அவர் வாக்குவாதம் பண்ணுவார் இல்லையா அந்த காலத்தை மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியராக இல்லை எல்கைகள் எல்லாம் கிளியராக குறிக்கலை பழைய காலத்து சூழ்நிலைகள் அப்படி எல்லாம் சரியாக காட்டலை அப்போ இவைகளினால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு அளவே கிடையாது இப்படிப்பட்ட இடங்களில் தான் இவருக்கும் ஒரு பிடி இருக்குது அவருக்கும் ஒரு பிடி இருக்குது ரெண்டு பேரும் விடமாட்டார்கள் இப்போ யாருடைய படி நியாயமானது அல்லது யாருக்கு உரிமைப்பட்டது என்பதுதான் பெரிய கேள்வி ஆனால் இதில் வாக்குவாதம் பயங்கரமாக நடக்கிறது ஸோ இதில் தான் இப்போ ஈசாக்கு வாக்குவாதம் பண்ண ஃபுல் ரைட் இருக்குது இது அவங்க அப்பா வெட்டுனது என்பது ரொம்ப கிளியர் அவர் காலத்தில் அவர் அனுபவித்தது பிறகு அது தூர்த்து போடப்பட்டது இப்போ திரும்ப வந்து அவன் அதைத்தான் தோண்டி எடுக்கிறான் ஆனால் இவர்கள் போராடுகிறார்கள் எங்களுடையது எங்களுடையது என்று சொல்லி இப்போ வாக்குவாதம் பண்ணுகிற அந்த விஷயத்தை அவன் விட்டு கொடுக்கிறான் அதாவது அவன் என்ன தீர்மானிக்கிறான் என் வாக்குவாதம் செய்து ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டாம் அதுதான் அவருடைய பிரதிஷ்டை சண்டை போட்டு ஒன்னு வாங்க வேண்டாம் ஐயா வாக்குவாதம் பண்ணி வாங்க வேண்டாம் நியாயத்தை சொல்லியாச்சு அவன் கேட்க மாட்டேங்கிறான் அவன் திரும்ப திரும்ப வாக்குவாதம் பண்ணுகிறான் சண்டைக்கு வருகிறான் சரி உன் சண்டையன் வாக்குவாதத்தையும் நீ வச்சுக்க இத கூட வச்சுக்க போ எனக்கு வேண்டியது சமாதானம் அமைதல் என்று சொல்லி அவன் விட்டு போனான் இது அவனுக்கு பெருத்த நஷ்டம் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல ரெண்டு கிணறு வெட்டி ரெண்டையும் சும்மா விட்டுட்டு போனோம்னு சொன்னா லேசான நஷ்டம் அல்ல கஷ்டம் அல்ல அவ்வளவுத்தையும் அவன் சைத்தான் எனக்கு என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல எனக்கு வேண்டியது சமாதானம் அல்ல வாக்குவாதம் வேண்டாம் சண்டை வேண்டாம் என்கிற ஒரு பெரிய பிரதிஷ்டையோடு ஈசாக்கு நின்றான் அதனால் தேவன் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இந்த வாசித்த வசனத்திலே பார்த்தோம் மூன்றாவது துறவை வட்டினான் அப்பொழுது யாரும் சண்டைக்கு வரல யாரும் வாக்குவாதத்துக்கு வரல சமாதான இடமாக இருந்தது அப்ப சொன்னா இப்பொழுது கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரக்கபோத் என்று பெயர் வைத்தான் அதுக்கு அடுத்தது பெயர் சபா என்று சொல்லுகிற இன்னும் ஆசீர்வாதமான ஒரு ஊற்றையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் ஆகவே ஏசேக்கையும் சித்தனாவையும் இழந்தது நஷ்டம்தான் ஆனால் கர்த்தர் வெறுங்கையாய் விடவில்லை அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமான ரகபோத்தையும் இன்னும் ஆசீர்வாதமான பெயர் சபாவையும் கொடுத்து அவனை கர்த்தர் அதிகம் அதிகமாய் ஆசீர்வதித்தார் அல்ல பாருங்கள் இந்த பிரதிஷ்டை நல்ல காரியத்தை நல்ல பலனை அவனுக்கு தந்திருக்கிறது இல்லைன்னா காலமெல்லாம் சண்டை போட்டுட்டே வாழும் ஒவ்வொரு நாள் தண்ணிக்கு போகும்பொழுது அங்கே ஒரு சண்டை நடக்கும் அவனை வந்து நிப்பான் இவனும் போய் நிப்பான் அவன் ஆடையும் கொண்டு வந்திருப்பான் இவன் ஆடையும் கொண்டு போவான் டெய்லி மோதல் டெய்லி வேதனை டெய்லி சங்கடம் இப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி தைரியமாக நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி சண்டையும் வாக்குவாதமும் வேண்டாம் என்று ஒதுங்கி போனான் அல்லூயா அல்லீ லூயா இந்த உலகம் பொல்லாதது இந்த உலகம் எல்லாவற்றையும் நம்முடையவைகளை பிடுங்கி எடுக்க பார்க்கிற உலகம் நம்மை ஒன்றுமில்லாமல் அனுப்ப நினைக்கிற உலகம் அப்படிப்பட்ட மனுஷர்களால் நிறைந்த ஒரு உலகம் அதனால இப்படிப்பட்ட வாக்குவாதமும் சண்டையும் நிறைய வரும் நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் இதில் இவன் வந்து வாக்குவாதம் பண்ண இவனுக்கு என்ன இருக்கு இது என்னுடையது ரெக்கார்டிக்கலா என்னுடையது உண்மையிலே இது என்னுடையது எல்லாம் கரெக்டு தான் ஆனால் ஒருத்தன் வந்து நிற்கிறான் வேணும்னே வாக்குவாதம் பண்ணுகிறான் பிரச்சனை பண்ணுகிறான் சண்டைக்கு வருகிறான் அவனுக்கான ஆட்களை கூட்டி சேர்த்துட்டு வருகிறான் ஒருத்தனும் புரிஞ்சுக்கிட்டுறான் இல்ல சில இடத்துல பாருங்க சில ஆட்கள் கூட வருவார்கள் நியாயம் பேசுறதுக்கு சொல்லும் பொழுது அவங்களுக்கு நியாயம் புரியும் புரிஞ்சாலும் விட்டு கொடுக்க மாட்டேன் அவன் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கான் அவன் கூட்டிட்டு வந்ததுனால இந்த நம்ம சைடு நியாயத்தை சொன்னா கூட அவங்க என்ன செய்வாங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஆ இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார்கள் இப்படிப்பட்ட பொல்லாத ஆட்கள் இருக்காள் இவள் பெரிய மனுஷர்கள் என்ற தோரணையில பெரிய நியாயம் செய்கிறவர்கள் என்ற தோரணையில வருவார்கள் அப்படி வந்து செய்வார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்ததை வச்சு தான் நான் சொல்கிறேன் கூட வந்த ஆளுக்கு கரெக்டாக புரியுது எல்லாமே புரியுது ஆனால் கடைசியில் அவர் என்ன சொன்னாரா எல்லாம் இருக்கட்டும் ஆனால் இப்படி செய்வோம் ஏன்னா என்னை மேலே கூட்டிகிட்டு வந்திருக்கான் அதனால் அவனுக்கு பேசணும் இப்படிப்பட்ட ஆட்களால் நிறைந்த ஒரு உலகம் அதனால் உங்களுக்கும் படிப்பு கல்வி வேலைவாயு காரியங்கள் தோட்டத்தில் தொழிலில் வாழ்க்கையில குடும்பத்துல சொந்தக்காரங்களுக்குள்ள அக்கம் பக்கத்தில் எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வரும்போது அமைதியாக இருக்கணும் அதுதான் முக்கியம் நம்ம வந்து கலவரக்காரெல்லாம் மாறிடக்கூடாது நம்ம வாய் பட்டு பட்டு பட்டுன்னு பேச ஆரம்பிக்க கூடாது சில விசுவாசிகளுக்கு வரக்கூடிய தோல்வி நமக்கு அவங்க செய்யறது அநியாயம் உண்மையில் நம்ம பக்கம் தான் நியாயம் இருக்கு இருந்தாலும் அவன் வந்து பேச ஆரம்பிச்சோடன கோபத்தில் பேசக்கூடாது ஆத்திரத்தில் பேசக்கூடாது அப்படின்னா நம்ம ஒரு விசுவாசியா இருந்து என்ன பிரயோஜனம் கத்தருடைய ஆவியை பெற்றோம் என்று சொல்லி என்ன பிரயோஜனம் இல்லையா பொறுமையா இருக்கணும் தெளிவா இருக்கணும் இருந்து நியாயத்தை சொல்லணும் நியாயத்தை எடுத்து சொல்லணும் எப்போ இது இந்த இந்தந்த மாதிரி அதோடைய நியாயத்தை தெளிவா எடுத்து சொல்லுங்க வேணா அவன் ஒத்துக்கலைன்னா அதுக்குள்ள சாட்சியங்கள் அதுக்குள்ள ஆதாரங்களையும் கூட்டிட்டு போய் கூட பேசலாம் தப்பு கிடையாது பேச்சுவார்த்தை பண்ணுங்க பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு அவன் வேணும்னே நிற்கான் நம்ம நீதி நியாயம் எல்லாம் சொன்ன பிறகும் அந்த ஆளு எப்படியாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும் இதை எடுக்கணும்னு நிக்கிறாருன்னா அதை விட்டுருங்க எனக்கு வாக்குவாதம் வேண்டாம்ப்பா நீ வச்சுக்க அல்ல லூயா இதை இப்படி ஒரு தைரியமான முடிவு எடுக்க முடிந்தால் கர்த்தர் உங்களுக்கு ரக்க போத்துகளையும் பெயர் சபாக்களையும் ஆயத்தமாகவே வைத்திருக்கிறார் அல்ல லூயா அல்ல லூயா சிலருடைய வாழ்க்கையிலே சில இயசைக்குகளை விடாதபடியினால் வாழ்க்கை நிம்மதி இல்லாம போயிட்டே இருக்கு சில சித்தனாக்களை உதறித்தள்ள நீங்கள் மனசில் அதை தீர்மானம் எடுக்காதனால வாழ்க்கையெல்லாம் ஒரு சண்டையும் சச்சரவுமாய் கடந்து கொண்டே இருக்கிறது கர்த்தருடைய நடத்துதல் படி அதை விட்டு தள்ளுங்க கர்த்தர் இரக்கபோத்தை உங்களுக்கு தருவார் அல்ல லூயா அங்கே நீங்கள் தேடி தேடி பார்த்தாலும் ஒருத்தனும் பிரச்சனைக்கு வர மாட்டான் அப்ப இவர் சொன்னார் இது கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார் கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார் அது அடுத்தது பெயர் சபாவை குறித்து சொல்லுகிறார்கள் ரொம்ப ஆசீர்வாதமான ஊற்றம் அதையும் இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்தார் அல் லூயா ரெண்டை இழந்தான் ரெண்டை பெற்றுக்கொண்டான் ஆனா இழந்தது ரெண்டும் சண்டைக்கும் வாக்குவாதத்துக்கும் உரியது பெற்றுக்கொண்டதை ரெண்டு ரெண்டும் சமாதானத்துக்கும் ஆசிர்வாதத்துக்கும் முடியாது அல்ல லூயா இப்ப நீங்க யோசித்து பாருங்க ஏன் ஆண்டவர் இந்த சம்பவத்தை பைபிள்ல எழுதி நம்ம வாசிக்கணும்னு தந்திருக்கிறார் நம்ம வாழ்க்கையிலயும் இதை நடத்தணும் என்று சொல்லிதான் இதை தந்திருக்கிறார் அப்போ சிந்திக்கணும் ஒருவேளை இந்த வார்த்தையை பேசும் பொழுது சிலருடைய உள்ளத்திலே ஆண்டவர் இடைபடுகிறார் நீங்க இந்த இயசைக்கு பிடிச்சிட்டே சில வருஷங்களா நிக்கிறீங்க சித்தனாவை பிடிச்சிட்டே நிக்கிறீங்க அதனால நீங்க எவ்வளவோ சங்கடப்படுறீங்க உங்களுக்கு ஜெபிக்க கூட முடியல இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியம் கூட நஷ்டப்படுது அந்த அளவுக்கு வாக்குவாதம் போராட்டம் பிரச்சனை சண்டை சில இடத்துல அடிதடி அளவுக்கு கூட போகுது ஏன் இதெல்லாம் கொஞ்ச காலம் வாழப்போகிறோம் அடிதடிக்காகவா சண்டைக்காகவா வாக்குவாதத்துக்காகவா இந்த பூமியிலே ஒரு 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 பொருள் அல்லது கொஞ்சம் சொத்து அல்லது ஒரு காரியம் ஏன் விட்டு தள்ள கூடாது இவ்வளவு நாளும் அதுக்காகவே போட்டு ஜெபம் அதுக்காகவே போட்டு ஜபம் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்ப கர்த்தர் வழி நடத்தும் பொழுது நீ தேவையில்லாம அதுக்காக போட்டு மணிக்கணக்கா எண்ணத்துக்கு பண்ணி போராடணும் அவசியம் இல்லாம விட்டு தள்ளுனா கர்த்தர் அடுத்து பெரிய காரியங்களை தருவார் அல்ல ஜெபிக்க வேண்டிய அநேக காரியங்களுக்காக நீங்க ஜெபிக்கலாம் அவசியம் இல்லாம இதுக்காக போராடி கொண்டிருக்கிறது எதற்கு ஆனா திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை போடுகிறேன் கர்த்தருடைய வழி நடத்துதல் படி அல்லூயா கர்த்தரதை வழி நடத்துவார் என்று சொன்னால் அதை விட்டு தள்ளுகிறது தான் உங்களுக்கு மேன்மையானது அலு லூயா சோ இதுல அவன் எடுத்தான் வாக்குவாதம் வேண்டாம் சண்டை வேண்டாம் சரி துறவை விட்டுருவோம் தொழில விட்டுருவோம் வீட்டுக்குள்ள வருவோம் சொந்த வீட்டுக்குள்ள வாக்குவாதம் சண்டை இப்போ சொந்த வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி என்ன ஆகுது வாக்குவாதம் ஆரம்பிச்சிருது வாக்குவாதம் ஆரம்பிச்சிருது சில குடும்பங்களை பார்த்தா வேடிக்கையாக இருக்குது டாமன் ஜெரின்னு ஒரு பழைய கதை உண்டு இந்த இது சீரியல் உண்டு டாமன் ஜெரின்னு ஒரு பூனையும் ஒரு எலியும் சும்மா இருக்கும் திடீர்னு எலி பூனையை நோண்டோம் பூனை எலியை நோண்டோம் ரெண்டும் சேர்ந்து ஒரே ஓட்டமும் கலகமும் குழப்பமுமாக இருக்குது இதே தான் அந்த சீரியல் எத்தனையோ அது ஓடிக்கிட்டு இருக்குது அந்த சீரியல்னால் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீரியல் இதே மாதிரி தான் சில கணவன் மனைவிக்குள்ளேயும் நடந்துக்கிட்டே இருக்குது சிந்திச்சு பாருங்க சும்மா இருப்பாரு மனைவி ஒரு வார்த்தையை விடுவார்கள் உடனே அவர் பிடிச்சிருவார் பூனையும் எலியும் சேர்ந்து குழப்பத்தை தான் உண்டாக்கும் குடும்பத்துல நடக்குது அவங்க வீட்டில் இந்த மாதிரி நினைவு வந்தா நினைச்சுக்க ஐயே நம்ம இப்படி ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி நினைவுங்க ஒரு வார்த்தைக்கு விட மாட்டார்கள் அதான் வாக்குவாத பிரியர்கள் வாக்குவாதத்தை ஜெயிக்கணும் என்ன ஆனாலும் பரவாயில்ல மண்டை உடஞ்சாலும் சரி ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடினாலும் சரி இப்ப எனக்கு என்ன உண்டாகணும் சொல்லுங்க வாக்குவாதம் ஜெயிக்கணும் வாக்குவாதத்தை விட மாட்டேன் வாக்குவாதத்தை விட மாட்டேன் இது மோசமான காரியம் தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ள இது இருக்கவே கூடாது அல்லூயோ பயங்கர சண்டை சில சண்டைக்குன்னே படிச்சிருப்பார்கள் போல அப்படி வார்த்தைகளை விடுவார்கள் எப்படிதான் இந்த வார்த்தை வருதுன்னே தெரியாது வாயிலே சண்டை இருக்கிறது இந்த வாயில இந்த அப்பத்தையும் ரசத்தையும் குடித்தால் எப்படி இருக்கும் அது சண்டையின் வாய் வாக்குவாதத்தின் வாய் வார்த்தை வார்த்தையெல்லாம் ஒரு சின்ன காரியம்தான் ஏதோ ஒன்று பேசினா அப்படி ஒரு மாத்தி பேசுவார்கள் பெரிய பாறாங்கல்ல தூக்கி நம்ம மண்டையில் போட்ட மாதிரி பேசுவார் அவ்வளவு வெயிட்டான வார்த்தை அது எப்படி டப்புன்னு வருது அந்த அளவுக்கு வாய் சண்டையால நிரம்பி இருக்கு இப்படிப்பட்டவர்களெல்லாம் பரலோகம் போவது இல்லை என்று ஆண்டவருடைய ஆவியோடு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன் இப்படிப்பட்டவங்களை அங்க விட்டா அங்க எப்படி இருக்கும் தான் கோபம் நிற்குது வாயில்தான் சண்டை இருக்குது ஆனா பேரு விசுவாசி பேரு ஊழியக்காரன் எப்படி இது எப்படி இது இருக்கும் இந்த கோபம் ஏன் இவ்வளவு வருஷமா போகலை ஏன் அந்த ஆத்திரம் இன்னும் மாறல பரிசுத்தாவியானவர் வாயில மட்டும் கிரிய செய்ய இடம் கொடுக்கலையா நீங்க மற்றபடி நல்ல ஆவியில நிரம்புகிறீர்கள் வாயில திருத்தம் வரல செய்யாதுங்க வாக்குவாதம் வேண்டாம் என்று தீர்மானியுங்கள் எல்லாருக்கும் இங்க இருக்கிற ஒவ்வொரு தனித்தனி ஆளுக்கும் நான் சொல்றேன் உங்கள் வீட்லேயும் சரி வெளியிலேயும் சரி வாக்குவாதம் எடுக்காதீங்க அதை பிடிச்சி இழுக்காதீங்க திரும்ப திரும்ப இழுத்துட்டு போகாதீங்க அது வாக்குவாதமாக மாறிச்சுன்னா உடனே அதை விட்டுருங்க சரி இப்போ பேச வேண்டாம் விட்டுருவோம் சொல்லி ஒதுங்கிடுங்க அது சமாதானத்தை காக்கும் சண்டைக்குள்ள போகாதீங்க அவ இப்படி சொல்லிட்டாளா நான் விடுவேனா அவர் இப்படி சொன்னாரா நான் குறைஞ்சவளா இது மாதிரி கணவன் மனைவி மட்டும் இல்லை எல்லாருக்குள்ளையும் நடக்குது எல்லாருக்குள்ளையும் நடக்குது இது தெய்வ மக்களுக்கு அழகு அல்ல அல்லூயா அல்ல லூயா இன்றைக்கு நம்முடைய உதடுகளையும் நம்முடைய நாவுகளையும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவோமாக ஸ்தோத்திரம் அநேக தெய்வ பிள்ளைகள் ரொம்ப நற்குங்க ரொம்ப ஊழியன் செய்றீங்க முட்டங்கால நின்று சோமன்றீங்க எல்லாம் நல்லா இருக்குது ஆனா வாயினால கெட்டு போறீங்க வாயினால கெட்டு போறீங்க இன்றைக்கு உங்கள் வாய்கள் திறந்தட்டும் ஈஷாக்க போல ஒரு தீர்மானம் எந்த இடத்திலும் நான் வாக்குவாதம் எனக்கு வேண்டாம் அல்ல லூயா சண்டை எனக்கு சொல்லுங்க வேண்டாம் இதுல உறுதியா இருங்க இந்த மாதிரி சில நல்ல தீர்மானம் எடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமா மாறிடும் அல்ல லூயா உங்கள் வாழ்க்கையை சமாதானமாய் மாறிவிடும் ஸ்தோத்திரம் கத்தர் சொல்லுகிறா தேவ பிள்ளை தீமையை சகிக்கிறவனா இருக்கணும் தேவனுடைய ஊழியக்காரன் தீமையை சகிக்கிறவனா இருக்கணும் நம்ம ஒரு சின்ன தீமையை கூட சகிக்க மாட்டேங்கிறோம் எதிர்வார்த்தையை கூட சகிக்க மாட்டேங்கிறோம் அதை சகிக்க மாட்டேங்கிறோம் அதை சகிக்க மாட்டேங்கிறோம் எதை சகிக்க போகிறோம் சகிக்கணும் வாக்குவாதம் வேண்டாம் சண்டை வேண்டாம் யாராவது உணர்த்தப்படுகிறீர்களா நீங்கள் பாக்கியவான்கள் ஏன்னா எவ்வளவோ ஆசீர்வாதத்தை இருந்து பெற்றுட்டு திடீர்னு வாயில் விட்டுடுறீங்க அவ்வளவு காரியத்தை பெற்றுட்டு ஒரு ஓட்டை போட்டு லீக் ஆகி எல்லாம் வெளியே போச்சுன்னா எப்படி இருக்கும் என்ன ஒரு எண்ணெய் என்று வைத்துக்கொள்ளுங்க விலையற பெற்ற எண்ணெய் இருக்குது அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து அதில் ஒரு ஓட்டை கிடக்கு அது வழியாக அவ்வளவும் சிந்தி போயிட்டேன்னா என்ன பிரயோஜனம் அதே மாதிரி தான் அவ்வளோ ஆசீர்வாதம் தேவ கிருபையெல்லாம் எல்லாம் அந்த பொக்கிஷத்தில் பெற்றுக்கிட்டு இங்கே ஓட்டை ஓட்ட வாயி அவ்வளவு வெளியே போயிடுது ஒண்ணு உள்ள தங்க மாட்டேங்குது தேவ கிருபைகள் வரங்கள் அபிஷேகம் வல்லமாள் தேவ ஞானம் தேவனுடைய சுபாவங்கள் எல்லாமே வந்தது போல இருக்கு ஒண்ணுமே இருக்க மாட்டேங்கு அவ்வளவு வாயினால கெட்டு போகுது ஆமே அல்லே லூயா அல்லே லூயா சில குடும்பத்துல எல்லாம் எத்தனையோ வருஷமா இதுதான் நடக்கிறது இப்ப வயசாயாச்சு ஆனாலும் அடங்க மாட்டேங்குது வாய் என்ன சங்கடம் வயசாயாச்சு ஒன்னு செய்யக்குள்ள பலனும் இப்ப பொய்யாச்சு ஆனாலும் வாய் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்குது செய்யாதீங்க அமைதிப்படுங்க வாயின் வார்த்தைகள் பேசுறதுக்கு முன்னாடி யோசிங்க நீங்க தன்மை இருக்கு என் வாயினால அடிக்கடி பிரச்சனை வருது தப்பு பண்றேன் என்று சொல்லுகிறவர்கள் இனி என் வாய்க்கு காவல் வைக்கணும் என் உதடுகளுக்கு காவல் வைக்கணும் நான் எதை பேசணும் ஒரு தடவை யோசிச்சுட்டு தான் பேசுவேன்னு தீர்மானிங்க அல்ல லூயா நீங்கள் பேசுகிறதற்கு தாமதமாயும் கேட்கிறதுக்கு சொல்லுங்க தீவிரமாயும் இருங்கள் கேட்கறதுக்கு எப்பவும் காது திறந்துருக்கட்டா தான் திறந்து வச்சிருக்கிறார் மூடியே போடாம் ரெண்டு காது வேலை தந்திருக்கார் ரெண்டு சைடுலையும் இங்க இங்க பேசுனா இங்க கேளு இருந்து பேசுனா இங்கே கேளுன் ஆனால் வாய் ஒன்றே ஒன்று தந்திருக்கிறாரு அதுக்கு வேற முப்பத்து ரெண்டு போர்ச்சே ஒன்று நிறுத்தின மாதிரி பல்ல வச்சுருக்காரு அதுக்கு மேலே ரெண்டு ஷட்டர் போட்டுருக்காரு உதடுகளை ஷட்டர் போட்டு மூடிக்க அப்பவுமே தெரிய வேண்டாம் படைத்தவர் என்ன நோக்கத்தோட படைச்சிருக்கிறாருன்னு சொல்லி நம்மளுக்கு காதெல்லாம் காதுகளெல்லாம் அடைச்சிக்கணும் வாய் மட்டும் நல்லா திறக்கும் இதுதான் தப்பு நம்ம என்ன நீர் யானையாக வாயை திறந்து வச்சுக்கிட்டு இருக்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வாயு திறக்கக்கூடாது கவனமாக தான் திறக்கணும் பேசுறதுக்கு முன்னாடி சிந்திச்சு தான் நம்ம பேசணும் அதே வேளையில் சர்ச்சில் வந்தா உன் வாயை சொல்லுங்க விரிவாய் தர இங்கே மட்டும் ஸ்தோத்திரம் 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 என்ன அப்பா ஒரு ஸ்தோத்திரத்து கூட என்ன அமைதி தெருவில் விட்டா அது வித்தியாசமாக இருக்கு இந்த ஏமாற்று இதெல்லாம் பண்ணாதீங்க சர்ச்சில் வந்தா நல்லா வாய திறந்து தோத்துறான் 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 தோத்துறோம் சொல்லுங்க அப்பமே வாய் பரிசுத்தம் ஆகும் அல்ல லூயா அந்நிய பாஷ நல்லா பேசுங்க அப்போ வாய் பரிசுத்தம் ஆகும் நாவு பரிசுத்தம் ஆகும் அல்ல லூயா நாவின் கேடுகள் மாறணும் அதுக்கு நல்ல பிரதிஷ்ட வாக்குவாதம் பண்ண மாட்டேன் அல்ல லூயா வாக்குவாதம் பண்ண மாட்டேன் சரி அடுத்ததாக கத்தருக்கு ஸ்தோத்திரம் தாவிதுக்கு ஒரு நல்ல பிரதிஷ்டை ஒன்று சாமுவேல் இருபத்தி நான்கு ஆறும் ஏழும் வாசிங்க ஒன்று சாமுவேல் இருபத்தி நான்கு ஆறும் ஏழும் அவன் தன் மனுஷரை பார்த்து கத்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கத்தர் என்னை காப்பாராக அவர் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான் சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான் ஒரு பெரிய பிரதிஷ்டை அபிஷேகம் பெற்றவனை நான் தொடமாட்டேன் அபிஷேகம் பெற்றவனை நான் என்ன செய்ய மாட்டேன் தொடமாட்டேன் என்கிற ஒரு பிரதிஷ்டை இது ஒரு நல்ல பிரதிஷ்டை பாருங்கள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக நாம் பேசக்கூடாது அவர்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடாது கத்தரதை அனுமதிக்கவே மாட்டார் அல்ல ஸ்தோத்திரம் பழைய பழையற்பாட்டில் கூட இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து வரும் பொழுது எதிராளிகள் அந்த தேசத்து குடிகள் அவர்களுடைய பட்டணங்கள் கிராமங்களை சுதந்திரிக்கும்படி உதவி செய்தார் ஆனால் ஏசாவுடைய அந்த இடங்கள் அந்த இடத்துல வந்தபொழுது க அவனும் அதாவது மற்ற சில ராஜாக்கள் வந்து வழி மறித்து நிற்பாங்க அப்போ மோஸ்டி ஆள் அனுப்பி பேசுவார் ஐயா நாங்கள் ஒரு பயணம் போய் கொண்டிருக்கிறோம் அதனால் நீங்கள் எங்களை விட்டிங்கன்னா நாங்கள் உங்களுடைய பெரும்பாதை வழியாக போயிடுவோம் பெரும்பாதைனா ஹைவே இந்த ஹைவே வழியாக நாங்கள் போயிடுவோம் உள்ள கிராமத்துக்குள்ளேயோ தெருக்களுக்குள்ளேயோ இறங்க மாட்டோம் நேராக பெரும்பாதை வழியாக போயிடுவோம் உங்களுடையது எதுவும் தொடமாட்டோம் அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்பான் அப்போ அவள் சொல்ல இல்லை வரக்கூடாது விடமாட்டோம் அப்போ கத்திரிட்ட போய் கேட்கும்போது நீ போ அவனோட யுத்தத்துக்கு போ அவனை அவனுடைய இடத்த உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லுவார் இவன் போய் யுத்தம் செய்து எடுத்துக்கொண்டான் அப்படிதான் எம்மோரியருடைய ராஜாக்களுடைய பூமிகளெல்லாம் இவனுக்கு கிடைத்தது அப்போ அதே போல் அடுத்தது ஏசாவுடைய இடத்துக்கு வரான் ஏசாவுடைய மக்கள் அங்கே குடியிருக்கிறார் அப்போது இது மாதிரி ஆள் சொல்லி விடுறான் அவனும் எதிர்த்து நிற்கிறான் உள்ளே வராத விடமாட்டேன் அப்போ மோசே கத்திரிட்ட கேட்குறான் அவன் நினச்சிருப்பான் மற்றவங்களுக்கு சொன்ன மாதிரி ஆண்டவர் சொல்லுவார் உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் ஆண்டவர் சொல்றார் அவனுடைய இடத்தில் ஒன்றையும் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் நீ சுற்றி நடந்து போ அப்படிங்கிறார் அப்போ அதில் ஒரு பெரிய பாடம் நமக்கு இருக்கிறது அந்நியர்கள் அவர்கள் அந்த இடத்தை ஆக்கிரமித்து குடியிருக்கிறவர்கள் அவங்களுடையதை உனக்கு தருவேன் ஆனால் இவன் வந்து ஏசா உன் தகப்பன் வந்து ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார் இவனுக்கு வந்து இவனுக்கு வேற இடத்துக்கு போ சொன்னார் அந்த இடத்துல வந்து இவன் கட்டி கொண்டு குடிக்கிறான் அது உனக்குள்ளதல்ல உனக்குள்ளதல்லு அப்ப சகோதரனுக்கும் அன்னியனுக்கும் வித்தியாசம் இருக்கு பழைய ஏற்பாட்டிலே அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல நீங்க பார்க்கும் பொழுது ஆனால அந்யன் சண்டைக்கு போலான்னு புதிய ஏற்பாடு ஒரு நாளும் சொல்லல ஆனா அபிஷேகம் பெற்றவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஒருவன் இருந்தால் ஒருத்தி இருந்தால் அவளுக்கு விரோதமா அவனுக்கு விரோதமா எழும்பாத அல்ல லூயா கர்த்தர் சும்மா ஒருத்தபிஷேகிக்கல கர்த்தர் சும்மா ஒருத்திய தெரிந்து கொள்ளல ரட்சிப்பு அபிஷேகம் ஞானஸ்நானம் பரிசுத்த வழி என்று சொல்லுவது சும்மா விரும்பின யாரும் வந்து கால் வைக்க முடியாது கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவள் தான் அதுல நடக்கிறோம் அல்ல லூயா அந்த பாக்கியத்தாண்டோ நமக்கெல்லாம் தந்ததற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அல்ல லூயா பெரிய பாக்கியம் நம்மை விட ஞானிகளுக்கு இந்த பாதை வெளிப்படல பாத்தீங்களா நம்மை விட பெரிய பலசாலிகளுக்கு இது வெளிப்படலையே உலக ராஜ்யங்கள் எல்லாம் நடத்துகிற மாமேதைகள் இருக்கிறார்கள் சக்கரவர்த்திகள் இருக்கிறார்கள் அவங்களுக்கு கூட பரிசுத்த பாதையை குறித்த வெளிப்பாடு இல்லவே இல்லை ஆனா நமக்கு ஆண்டவ் தந்தார்னா நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அல்ல இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் போராடாதிருங்கள் ஒருவருக்கொருவர் கை நீட்டாதிருங்கள் ஒருவருக்கொருவர் நாவை திறவாதிருங்கள் இது கர்த்தருக்கு பிரியமே அல்ல ஒரு அல்லோ சொல்லுங்க கத்தர் தெரிந்து கொண்ட ஜனம் கத்தோடைய மந்தைக்குள்பட்ட ஆடுகள் ஒருத்தட்ட குறை இருக்கலாம் ஒருத்தட்ட இன்னொரு விஷயம் இருக்கலாம் அதெல்லாம் கத்தர் விட மாட்டார் திருத்திக்கிட்டே இருப்பார் அல்ல இல்லையா கத்தோடைய ஊழியக்காரல கொண்டு திருத்துவார் வசனத்தின் செய்தியை கொண்டு திருத்துவார் பரிசுத்தாவியினுடைய தீர்க்க தரிசனங்களாலும் ஆலோசனைகளாலும் திருத்துவார் அதெல்லாம் திருத்துவார் அனுபவத்துல சில இடத்துல நெருக்கி பிடிச்சு திருத்துவார் சிக்ஷித்து திருத்துவார் திருத்துவார் ஆனா நீ ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசாதே அலிலூயா ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கை சூண்டாது அலிலூயா அந்த அபிஷேகத்தை நீ கனம் பண்ணு ஒரு அலிலுயா சொல்லுவோம் இந்த இடத்துல நிறைய பேர் தப்பு பண்றீங்க அந்த ஆள் சில சமயம் செய்யறது தப்பா இருந்தாலும் கத்தோடைய கையில வைங்க சவுல் அப்படிதானே சவுல் செய்தது நல்லதா தாவிது எவ்வளவு நன்மையான இருதயம் படைத்தவன் தன் ஜனத்துக்காக போராடினவன் அவனையே சவுல் பதவி ஆசை கொண்டு எரிச்சலோடு பார்த்து அவனை தட்டவும் ஒதுக்கவும் துரத்தவும் கடைசியில கொல்லவும் வகை தேடி கொண்டிருந்தான் சவுல் செய்தது அத்தனமே தப்பு ஆனா இந்த தாவிது கையில் அவனை ரெண்டு தடவை கர்த்தரை ஒப்புக்கொடுத்த கொடுத்த பிறகும் இவனுக்கு ஒரு பிரதிஷ்டை நான் இந்த அபிஷேகம் பெற்றவன் மேல கை போட மாட்டேன் அல்ல அவன் ஒரு நாள் தேவனால் அபிஷேகம் பெற்று ராஜாவாக இருக்கிறான் ஆனால் இன்னைக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதில் தாவிதுக்கு நல்லாவே தெரியும் இவன் அந்த அபிஷேகத்து தகுதியா இல்லை கம்ப்ளீட்டாக தப்பு பண்ணுறான் இதுக்கு மேலே ஒரு பொல்லாத ஆவி வேற அடிக்கடி வருது அவனுக்கு பொல்லாத ஆவி வேற வருது அப்போ இவனை அபிஷேகம் பெற்றவன் கத்தோடையவன் சொல்ல முடியுமா முடியாது ஆனாலும் தாவி சொல்கிறான் ஏன் கை அவன் மேலே போட மாட்டேன் ஒரு அலிலுயா சொல்லுங்க அலிலுயா அல்லூயா நோவா செய்தது எவ்வளவு பெரிய தப்பு இப்படி குடிக்கலாமா இந்த தகப்பன் குடிச்சிட்டு வஸ்திரம் விலை கிடக்கிறான் ஆனா கடைசியில சபிக்கப்பட்டது யாரு சபிக்கப்பட்டது யாரு சொல்லுங்க இதுதான் கர்த்தருடைய நியமனம் கர்த்தருடைய அபிஷேகம் இதை அறிந்து கொள்ளணும் அவன் தப்பு இருக்கலாம் அவனை திருத்த வேண்டியது யாரு நீ எங்க எங்க நேரத்துக்கு திருத்த போற நீ அதை ஏன் வெளியே சொன்ன காம் அந்த காமுடைய தப்பு நிமித்தம் அவன் மகன் காணான் சபிக்கப்பட்டான் அல்ல இலூயா அல்ல இலூயா ஸ்தோத்திரம் எப்பவும் இதுல கவனமா இருக்கணும் ஒரு தேவ பிள்ளை அபிஷேகம் பெற்றவர்கள் தேவனால் ஒரு பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டவர்கள் கத்துடைய ஊழியத்தில் நியமிக்கப்பட்டவர்கள் இவங்களோட காரியத்தில் நம்ம கரெக்டா இல்லைன்னா நாம மாட்டிக்கிடுவோம் நாம மாட்டிக்கிடுவோம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அல்ல இலூயா அல்ல இலூயா தாவிதுக்கு அந்த நல்ல பிரதிஷ்டை இருந்தது ஆனால் அவன் சிங்காசனத்தில் உட்காரும் பொழுது அவன் மனசாட்சியில் எந்த குற்றமும் இல்லை அவன் கை நீட்டல்ல கர்த்தர் சவுலுக்கு என்றைக்கு முடிவு கட்டணும்னு நினைச்சாரோ அன்றைக்கு முடிவு கட்டினார் அல லூயா அது வரைக்கும் பொறுமையாக இருந்தான் அதுக்கு பிறகு தானாய் ராஜபாரம் இவனிடத்தில் வந்தது அல லூயா ஆகையினாலே நம்ம வாயினாலேயோ கையினாலேயோ வேற கிரியைனாலேயோ எந்த ஒரு விசுவாசிக்கு எதிராகவோ எந்த ஒரு தேவ ஊழியக்காரனுக்கு எதிராகவோ பொறுப்புகளில் நியமிக்கப்பட்ட கத்தருடைய தாசர்களுக்கு எதிராகவோ பேசக்கூடாது கிரிய செய்யக்கூடாது கவனமா இருப்போம் கடைசியா ஒன்று சொல்லி பிடிக்கிறேன் ஆதியாகமம் நாற்பத்தி ஐந்து ஐந்து வாசிங்க நாற்பத்தி ஐந்து ஐந்து என்னை இவ்விடத்தில் வரும்படி விட்டு போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம் ஜீரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் யோசைப்பு சொன்ன அழகான வார்த்தை யோசைப்பை மகா கொடுமையாய் துரோகிகளை விட மோசமாய் நடத்தின சகோதரர்கள் அந்த சகோதரர்கள் பிற்பாடு ஒரு காலத்திலே இவன் எகிப்து நாட்டிலே பெரிய அதிகாரியாக இருக்கும் பொழுது பஞ்சத்தில் அடிபட்டு தானியம் வாங்குவதற்காக வந்து நிற்கிறார்கள் அந்த சமயத்தில்தான் இவன் பேசின வார்த்தை மிக அழகாக இருக்கின்றது அவன் சொல்லுகிறான் என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம் ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று சொன்னான் அல்லேலூயா இந்த வார்த்தை பாருங்க பிறரை குத்தி பேசாத ஒரு வார்த்தை அவனுக்குள்ள ஒரு தீர்மானம் பிறரை குற்றப்படுத்த வேண்டாம் பிறரை குத்தி பேச வேண்டாம் பிறரை நியாயம் தீர்த்து பேச வேண்டாம் என்று யோசிப்புக்குள்ள ஒரு நல்ல தீர்மானம் அவன் நியாயமாக சொல்லியிருக்கலாம் நீங்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி எல்லாம் பண்ணினீங்க இல்ல இன்னைக்கு பாத்தியா என்கிட்ட வந்து நிற்கிற ஆண்டவர் ஒன்னு எப்படி வச்சாரு பாத்தியா இனி அது திருந்தி ஒழுங்கா நட அப்படி சொல்லி இருக்கலாம் ஆனால் அவனுக்கு ஒரு தீர்மானம் அவனிலேயே இப்போ நடுங்கிட்டு நிற்கான் குற்றத்தை உணர்ந்து ஐயோ இப்படி செய்து போட்டமே இப்போ இவன் முன்னால் வந்து நிற்கிறோமேன்னு சொல்லி அவங்களே ஒரு வித மனசெல்லாம் குழம்பி போது இனி இவனில் இதுக்கு மேல நான் குற்றம் சாட்டி என்ன பிரயோஜனம் குத்தி பேசி என்ன பிரயோஜனம் அவன் உள்ளத்தை காயப்படுத்தி என்ன பிரயோஜனம் பல வருஷங்களுக்கு முன்ன அவன் செய்த தப்பு அதை இனி திரும்ப எடுத்து சொல்லி என்ன பிரயோஜனம் எனக்கு அதில் ஒரு கிரெடிட் எடுத்து என்ன பிரயோஜனம் வேண்டாம் அவனே ஆறுதல் படுத்த பேசுகிறான் நீங்கள் விசனப்பட வேண்டாம் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் இதெல்லாம் தேவ செயல்தான் நான் தான் பாத்தீங்களா உங்களுக்கு ஆகாரம் கொடுக்குற அளவில் இன்னைக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு அப்போ நீங்க செய்த தீம் நான் சொல்லிட முடியாது நீங்க விசனப்படாதீங்க சஞ்சலப்படாதீங்கன்றான் அல்ல லூயா இந்த கத்தோடைய பந்திக்கு முன்னதாக நிற்கிற நீங்கள் பல வருஷத்துக்கு முன்னாடி யாரோ செய்தது யாரோ பேசினது இதெல்லாம் இன்னைக்கும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டு இருக்கீங்களா உள்ளத்துல எத்தனை வருஷம் போயாச்சு ஆனால் அது மட்டும் மறக்கவே இல்லை அந்த ஆளை பற்றி நினைவு வந்த உடனே அது பட்டுன்னு வருது அந்த ஆளை எங்கேயோ பார்த்தாச்சுன்னா அப்படியே வெறுபரு வருபருன்னு தலைக்கு ஏறுற மாதிரி வருது என்ன ஆனால் வருஷங்கள் போச்சு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் அதுக்கு மேலே உள்ள வருஷம் ஆச்சு சம்பவம் நடந்து கவனிக்கிறீங்களா ஒரு ஆமையன் ஒரு ஆ இது தேவையில்லை இனி அவனை எப்படியாவது பழி வாங்கணும் அவன் எப்படியாவது அடி வாங்கணும் நான் தொடாட்டாலும் கர்த்தர் அவனை அடித்து போடணும் இதெல்லாம் கூட நமக்கு தேவையில்லாத சிந்தனை அவனை உண்டாக்கினவர் அவனை பார்த்துக்கிட்டு அவர் நீதி உள்ள நியாயாதிபதி நம்மளை விட நீதியாக நடத்தக்கூடியவர் அந்த விசுவாசம் இருக்கா உங்களுக்கு ஆமேன் சில காரியத்தில் நாம் விட்டால் கூட அவர் என்ன செய்ய மாட்டார் விட மாட்டார் அவர் நீதி உள்ள தெய்வம் அதனால நம்ம போயிட்டு திரும்ப அதெல்லாம் எதுக்கு நினைக்கிறோம் அன்னைக்கு அந்த ஆள் செய்தது இன்னைக்கு கர்த்தர் நம்மள நல்லா தான் வச்சிருக்கிறாரு அல்ல லூயா அன்னைக்கு அந்த ஆள் பேசினது ஆண்டவர் அதுக்கு விட்டு கொடுக்கல இன்னைக்கு நம்மளை அதெல்லாம் விட்டு விடுதலை ஆக்கி நல்லா தான் வச்சிருக்கிறாரு சொல்லுங்க ஆமா உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரியா இருக்கலாம் உங்களோடு கூட நின்ற ஒரு நபரா இருக்கலாம் யாரா இருக்கட்டும் எந்த மனுஷன் உபத்திரவுப்படுத்தினானோ ஆகாதது பேசினானோ உங்க பேரை கெடுத்தானோ அவதூறு சொன்னானோ நீங்க அவன் நிமித்தம் அந்த வேலையை இழந்து ஓடுனீங்க அவன் அந்த ஒரு கூட்டத்தின் நிமித்தம் நீங்க அந்த ஊர்ல குடியிருக்காம புறப்பட்டு வேற ஊருக்கு போனீங்க ரொம்ப சங்கடம் தான் அதெல்லாம் ஆனாலும் இனி நாம் யோசிப்பே போலதான் அவர்களை குற்றப்படுத்த வேண்டாம் அல்ல எதுவானாலும் கர்த்தர் வந்து அனுமதிக்காம எனக்கு நடக்காது அப்ப என்னுடைய இந்த காலத்தின் நன்மைக்காக அந்த காலத்துல கர்த்தர் அதை அனுமதித்தார் அலை லூயா அவன் தீமை செய்ததை கர்த்தர் பொழுது நன்மையா தான் மாற்றி இருக்கிறார் அவன் தீமை செய்ததை கர்த்தர் பொழுது நன்மைக்கு தான் கொண்டு போயிட்டே இருக்கிறார் அலை இப்படி நல்ல சிந்தனையோடு பிறரை திரும்ப குற்றப்படுத்தாதீங்க சிலரை கண்டு பேசும் பொழுது பல வருஷங்களுக்கு முன்னால யாரோ செய்தது பேச்சு வந்துடும் வந்தவுடனே திரும்பவும் நம்ம நிறைய பேசுவோம் அப்படி செய்தான் பார்த்துடுங்க இப்படி செய்தான் பார்த்துடுங்க அதெல்லாம் கூட தேவையில்லை கடந்து போன கதைகள் கர்த்தருடைய பாதத்தில் அதெல்லாம் வச்சுட்டு இனி நாம வெற்றியாக முன் செல்வோம் அல்ல லூயோ ஸ்தோத்திரம் அதே போல சிலருக்கு நமக்கு விரோதமாக தப்பு பண்ணுவாங்க பிற்காலத்தில் கத்தர் அவங்களை அடிப்பார் அடிக்கும் பொழுது நம்ம சந்தோஷப்படக்கூடாது அதுவும் நல்ல ஒரு தேவ பிள்ளையுடைய நல்ல தன்மை அவன் நமக்கு விரோதமாக தப்பு செய்தான் ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அவனை என்ன பண்ணாரு அடிச்சாரு அதுல நம்ம உள்ள என்ன செய்ய வேண்டாம் என்ன செய்ய வேண்டாம் சந்தோஷப்பட வேண்டாம் அல்ல லூயா அத நாமளா கூப்பிட்டு கேட்டீங்களா கேட்டீங்களா அறிஞ்சியலா அறிஞ்சியலா வேண்டாம் இதெல்லாம் நமக்கு வேண்டாம் அதை கேட்டா கேட்டுட்டு போட்டு அறிஞ்சா அறிஞ்சிட்டு போட்டு நம்ம அறிவிக்க வேண்டாம் நம்ம தெரிவிக்க வேண்டாம் நம்ம வாயினால அப்படி ஒரு அறிக்கை கூட பண்ண தேவை இல்லை ஆலை லூயா நம்மை நடத்துகிறவர் நமக்கு நல்லவர் அலை லூயா அழகாக நடத்துவார் அதனால் தேவ பிள்ளைகளை யோசிப்பை போல அடுத்த குற்றம் சொல்ல வேண்டாம் குத்தி பேச வேண்டாம் என்கிற ஒரு நல்ல தீர்மானமும் நமக்கு இருக்கட்டும் இந்த நாலு தீர்மானமும் நமக்குள்ளே வந்தாலே நாம் மிக பரிசுத்தம் அடைந்துருவோம் நிறைய விஷயத்தில் பரிசுத்தம் அடைஞ்சிருவோம் அலை லூயா கருத்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்போம் கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் அவர் நம்மை உயர்த்தவே உயர்த்துவார் அல்லூயா ஓ யாருக்கிட்டே இதுக்கு மாறான செயல்பாடுகள் இருக்குதுன்னா இப்போ விட்டுருங்க இப்ப நம்ம சோம் பண்ணுவோம் அதையெல்லாம் விட்டுட்டு கர்த்தோடைய பந்து எடுத்து ஒரு புது மனுஷனாக எழும்பி ஜீவியுங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் மேன்மைப்படுத்தி நடத்துவார் அல்லூயா ஜோம் பண்ணலாம் எல்லோரும் ஜோம் பண்ணலாம் சில நிமிடங்கள் நீங்கள் ஜோம் பண்ணணும் நீங்கள் தான் ஜோ பண்ணணும் எல்லாரும் கண்களை மூடி நான் சொன்னதை திரும்ப நினைப்பூட்டுகிறேன் நீங்கள் வாய் திறந்து உங்கள் வாழ்க்கையை குறித்து கர்த்தரோடு பேசுங்கள் கர்த்தரோடு பேசுங்கள் எல்லோரும் ரெடியாக எல்லா இருதயமும் கர்த்தருக்கு நேராக திருப்பப்பட்டிருக்கிறதா எல்லா கண்களும் அடைக்கப்பட்டிருக்கிறதா எல்லா வாய்களும் திறக்கப்பட எல்லா வாய்களும் திறக்கப்படட்டும் பேசுங்கள் பேசுங்கள் பிறர் பொருள் வேண்டாம் என்கிற அந்த தீர்மானத்தில் உங்கள் வாழ்க்கை எப்படி கொண்டிருக்கிறது ஆண்டவரோடு திறந்து சொல்லுங்கள் ஒருவேளை பிறர் பொருள் வேணும் என்கிற ஒரு ஆசையோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் கூட இப்போ அதை உண்மையாக சொல்லுங்கள் ஆண்டவட்ட ஆண்டவரே நான் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் ஆனால் இந்த வசனத்தை கேட்ட பொழுது நானும் இந்த தீர்மானம் எடுத்து ஜெயமாய் வாழ விரும்புகிறேன் எனக்கு உதவி செய்யப்பா என்று உண்மையை சொல்லி ஆண்டவடத்தில் ஜெபிக்கணும் ஹாலே லூயா எத்தனையோ பெரியவர்கள் முழங்கால் போட்டு நிற்கிறீர்கள் வாலிவ தம்பி வாலிவ தங்கச்சி உனக்கு முழங்கால் போட முடியாதா முழங்காலில் என்ன பிரச்சனை உனக்கு ஜோமன் ஹாலே லூயா ப்ரைஸ் த லாட் ப்ரைஸ் த லாட் ப்ரைஸ் த லாட் ஹாலே லூயா ஹாலே லூயா சொல்லுங்க பிள்ளைகளெல்லாம் சொல்லுங்கள் சின்ன வயசுலே இப்படிப்பட்ட நல்ல தீர்மானங்கள் எடுத்து உங்கள் வாழ்க்கையில் முன் செல்லுங்க கர்த்தர் உங்களை மிகவும் மேன்மையாக்குவார் மிகவும் ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்கு அது மிகப்பிரியம் மிகப்பிரியம் ஆல லூயா வாய் திறந்து சொல்லுங்க அப்பா பிறர் பொருள் வேண்டாம் நீங்கள் எனக்கு எதை வச்சிருக்கீங்களோ அவைகளை தடையில்லாம தாங்க தந்து கொண்டே இருங்க பிறர் பொருள் வேண்டாம் அடுத்த ஆள்னால நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டாம் என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடி என்னை ஐஸ்வர்யவான் ஆக்குகிறவர் கர்த்தர் மாத்திரமே அதுதான் என் வாழ்க்கையில் என்னைக்கு சாட்சியா இருக்கணும் வாக்குவாதம் வேண்டாம் சண்டை வேண்டாம் எல்லாரும் தீர்மானம் எடுங்க நிறைய பேர் வீட்ல சண்டை போடுறது வெளியே நல்லபிள்ள போல இருக்கிறது வீட்ல ரொம்ப சண்டை ரொம்ப வாக்குவாதம் இன்றைக்கு தீர்மானம் எடுங்க சொந்த வீட்டுக்குள்ள பரிசுத்தமாகிறது தான் வாழ்க்கையில் உண்மையான பரிசுத்தம் ஹாலே லூயா ஜோமனுமா கண்ணை மூடு சில கண்ணு திறந்தே தானே இருக்குது கண்ணை மூடி ஜோமனு ஹாலே லூயா ஹாலே லூயா அண்ட நான் வாக்குவாதம் பண்ண மாட்டேன் சண்டை போட மாட்டேன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என் அப்பாட்ட அம்மாட்ட சண்டை போட மாட்டேன் என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்ட சண்டை மாட்டேன் என் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிக்கிட்ட சண்டை போட மாட்டேன் வாக்குவாதம் பண்ண மாட்டேன் ஹாலே லூயா ஹாலே லூயா எங்கள் வீட்டுக்கு வருகிற விருந்தினர்கள் சொந்தக்காரர்கள் இவங்கள்ட்டெல்லாம் நான் வாக்குவாதம் பண்ண மாட்டேன் சண்டை போட மாட்டேன் சொல்லுங்க எல்லாரும் சோம் பண்ணுங்க என் நண்பர்களோடு என் உடன் வேலை பார்க்கிற மக்களோடு என் அக்கம் பக்கத்தில் குடியிருக்கிறவர்களோடு என் சபை விசுவாசிகளோடு எந்த மனுஷனோடும் சண்டை போட மாட்டேன் வாக்குவாதம் பண்ண மாட்டேன் ஹாலை லூயா கிருபை தாரோ சமாதானத்தின் தேவனே சாத்தானை காலின் கீழே நசுக்கி விடும் என்னை சண்டைக்காரனாய் மாற்றுகிற சாத்தானை என்னை காரியாய் மாற்றுகிற சாத்தானை என் காலின் கீழே நசுக்கி போடும் சமாதானத்தின் தேவன் ஜோம் பண்ணுங்க கொஞ்சம் போராடி ஜோம் பண்ணணும் இல்ல வியாதிக்காக போராடுவோம் பண தேவைக்காக போராடுவோம் அதை விட அதிகமா இதுக்குத்தான் போராடணும் பரிசுத்த தான் போராடணும் நல்ல ஆவியில் போராடி ஜோம் பண்ணுங்க ஹாலில் லூ யா ஹாலில் யா அபிஷேகம் பெற்றவர்களை நான் தொடமாட்டேன் அபிஷேகம் பெற்றவர்களுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் அப்படிப்பட்ட கூட்டத்தில் போய் இருக்க மாட்டேன் அபிஷேகம் பெற்றவர்களை கனம் பண்ணுவேன் அந்த அபிஷேகத்தை கொடுத்த கர்த்தரை நான் கனம் பண்ணுவேன் அந்த தெரிந்து கொண்ட கர்த்தரை நான் கனம் பண்ணுவேன் ஹாலில் ஹாலில் லூ யா ஹாலில்லு யா பிரைஸ் தோலோட் பிரைஸ் தோ பிரைஸ் ப்ரைஸ் ஆமீன் பிறரை குற்றப்படுத்தி பேச மாட்டேன் பிறரை காயப்படுத்தி பேச மாட்டேன் பிறரை குத்தி பேச மாட்டேன் மறைமுகமாகவும் தாக்கி பேச மாட்டேன் அந்த ஒரு என்னுடைய நாவை கழுவும் ஐயா ஏசாயாவின் நாவை அக்னி தழலினால் தொட்டவரே இப்பொழுது என் ஆவையும் தொட்டு பரிசுத்தப்படுத்தும் ஐயா என் ஆவையும் தொட்டு பரிசுத்தப்படுத்தும் ஐயா என்னுடைய உதடுகளுக்கு காவல் வையும் கர்த்தாவே ஹாலை லூயா ஹாலை லூயா எத்தனை பேர் உண்மையாய் ஜெபிக்கிறீர்கள் உங்கள் வாழ்வில் இன்றிலிருந்து இந்த காரியத்தில் ஒரு ஜெயம் வரும் அதனால் தேவன் நியமித்த பேர் ஆசீர்வாதங்கள் வரும் ரக்கபோத்துகள் போத்துகள் தரக்கும் பெயர் சபாக்கள் உங்களுக்காக தரக்கோம் கைகளை தட்டி ஆவியில நரம்பி, அந்நிய பாஷைகளை பேசி கத்தரை துதியுங்கள் அப்பொழுது ஆவியானவர் உங்கள் உள்ளந்திரியங்களில் இன்னும் வல்லமையாய் கிரியை செய்வார் ரிபாலபா கபா தர கபா சதுரா உரபலப கபரபௌ தர சந்துனா துரபலப கபௌரியா உரகபா சதலப கபரபா சந்துனா உலிபிரபா சபலபௌ தர கபலபௌரி அந்தலா ஹலேலூயா 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 பிறல் பொருள் வேண்டாம் என்கிற பிரதிஷ்டை வாக்குவாதம் வேண்டாம் என்கிற பிரதிஷ்டை ஆமீன் அபிஷேகம் பெற்றவளை தொட மாட்டேன் என்கிற பிரதிஷ்டை பிறரை காயப்படுத்தி குத்தி பேச மாட்டேன் என்கிற பிரதி பிரதிஷ்டை ஓ பிரைஸ் கார் எங்களை மேன்மைப்படுத்தும் எங்களை மேன்மைப்படுத்தும் ஆமே எங்கள் ஜீவியத்தை இன்னும் மகிமை உள்ளதாய் மாற்றும் ஹாலை லூயா ஹாலை லூயா பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி பொறுமை எங்களுக்கு தாரோ நிதானத்தை தெளிவை எங்களுக்கு தாரோ ஹாலை லூயா ஹாலை லூயா சகிக்கும் தன்மை மன்னிக்கும் தன்மை தீமையை மறந்துவிடும் தன்மையை தாரோ ஹாலை லூயா ஹாலை லூயா ஹாலை லூயா பிரைஸ் காட் பிரைஸ் காட் அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனே இன்றைக்கு நாங்கள் தியானித்த இந்த நான்கு நல்ல தீர்மானங்கள் பிரதிஷ்டைகள் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் தாரும் இதிலே நாங்கள் தவறி போகாமல் இதற்கு சம்பந்தமான போராட்டங்கள் சோதனைகள் வரும் பொழுது கூட இதில் ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் அதனால் அநேக ரக்கபோத்துகளை பெயர் சாக்களை சுதந்திரிக்க அநேக நன்மையான காரியங்களை நாங்கள் சுதந்தரிக்க எங்களுக்கு நீர் கிருபை அருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆபிரகாம் பிறர் பொருள் வேண்டாம் என்று தீர்மானித்த பொழுது கத்தர் அவனிடத்தில் வந்து பேசினீர் நான் உனக்கு பெரிய பலனா இருக்கிறேன் சொன்னீர் ஐஎம் யுவர் எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்ட் என்று சொன்னீரப்பா நீரே எங்களுடைய பெரிய பிரதிபலனாக இருக்கிறீரப்பா அந்த நன்மைகளை தாரும் ஈஷாக்கின் வாழ்க்கையில் செய்த ஆசீர்வாதங்களை எங்களுக்கும் தாரும் தாவிது வாழ்க்கையில் கொடுத்த ஆசீர்வாதங்களை தாரும் யோசிப்பு வாழ்க்கையில் கொடுத்த ஆசிர்வாதங்களை தாரும் இந்த மேன்மைக்கெல்லாம் காரணம் இந்த அதன் பின்னணியில் இருந்த இந்த மகிமையான நல்ல பிரதிஷ்டைகள் அவைகளை எங்களுக்கு உறுதியாய் தாரும் என்று ஜெபிக்கிறோம் சீர்வதியும் தொடர்ந்து பொறுப்படும் துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே